Hi students, today let's look into unit 2 planning for instructions. Planning na enna? Planning is nothing but nama enna pannonu munkootiye nama therinju vechirukiradhu adukku theetha steps enna enna theviyo adella nama vechi munkootiye ellathiyum think panni vechi plan pannirukadha planning solli solranga. Steps in planning a lesson, setting lesson goals. Oru lesson edukkanumna எப்படியெல்லாம் பிளான் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அ கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டீச்சிங் இஸ் ஹேவிங் எ பிளான் ஃபார் வாட் யூ ஆர் கோயிங் டு டீச் இன் கிளாஸ் ரூம். கீ ஒரு கீ ஆஸ்பெக்ட் என்ன, ஒரு கீ வச்சுருப்போம் என்னென்னா, நம்ம இப்போ நீங்கள் உங்கள் ட்ரைனிங் போகும்போதெல்லாம் லெசன் பிளான் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதோ இதுவும். இப்போ ஒரு லெசன் பிளான் லெசன் எடுக்கணும்னா அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், ஒரு கீ எடுத்து வச்சுருப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட் யூனிட் ஒரு சின்ன கீ மாதிரி, ஃபஸ்ட் யூனிட் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இவ்வளோ பீரியடில் இவ்வளோ இது டைமில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று ஷெடியூல் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து பிளானிங் சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிளான் வந்து நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டூடெண்ட் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும், அது எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Creating such a plan involves setting goals, deciding how to incorporate course, textbooks and resource materials. In the plan, la enna involved agudhu appdin pathingana or goal set pannadhu or goal set pandrathukku munadi nam enna enna venum decide pannirukkanum endha madrina, for example study materials illa textbook illa na and the course ku theviyana இப்போ ஒரு நம்ம டீச்சிங் ஏஜாக பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி எது என்னென்ன தேவையோ அது முன்னாடியே பிளான் பண்ணி அந்த கோல் செட் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செட்டிங் கோல்ஸ், செட்டிங் கோல்ஸ்னால் லெசன் எப்படி செட் பண்ணணும், லெசன் கோல்ஸ் வந்து எப்படி செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், பில்டிங் அப் தே பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர். இது மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுடைய கேரக்டரும் பர்சனாலிட்டியும் பில்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஒகேஷ்னலி அண்ட் சோஷியலி டிசைரபிள் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய நாலேஜும் ஸ்கில்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எப்படின்னா ஒகேஷ்னலும் சோஷியலாகவும், சொசைட்டி மூலியமாக அவங்க சொசைட்டிக்குள்ளே இருக்கிற அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜும் இல்லை ஒகேஷ்னலாக இருக்கிற அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டெவலப்பிங் அபிலிட்டி டு திங்க் கிரிட்டிக்கலி அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அவங்களோட திங்கிங் லெவலை வந்து கிரிட்டிக்கலாகவும் க்ரியேட்டிவிட்டியாகவும் நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும். டெவலப்பிங் ஹெல்த்தி சயின்டிஃபிக் ஆட்டிடியூட்ஸ், அவங்களோட சயின்டிஃபிக் ஆட்டிடியூட்ஸை டெவலப் பண்ணலாம். கோல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் ஆர்டர், இதுக்கு பேஸ்டாக தான் கோல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னென்ன 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, கண்ட்ரி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கிளாஸ், யூனிட், லெசன், இதுக்கு பேஸ்டாக தான் நம்ம கோல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல் கோல்ஸ் மஸ்ட் பி ஸ்மார்ட், எந்த கோல்ஸ் எடுத்தாலும் அது ஸ்மார்ட்டாக இருக்கணும், அது ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், அதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சால் தான் நம்மளோட கோல் அட்டைன் ஆகும். ஸோ அதுக்கு ஸ்மார்ட்டுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்னா ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக்காக எது வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. எம் மெஷரபிள், நம்மளால் முடியுமா, அச்சீவபிள், அச்சீவ் பண்ண முடியுமா, ரியலிஸ்டிக்காக இருக்கா, டைம்குள்ளே முடிக்கிறோமா, திஸ் இஸ் கால்ட் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டிசைனிங் எ யூனிட் பிளான், யூனிட் பிளானை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும். மோஸ்ட்டாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி எல்லாமே வந்து கரிக்குலம் பேஸ்டாக தான் இருக்கும், நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸ் போகும், சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சாப்டர்ஸ் வைஸ் யூனிட் வைஸ் நம்ம நடத்துகிறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. யூனிட் பிளான், யூனிட் பிளான் எப்படி போடுறாங்கன்னா, தி கரிக்குலம் ஆர் சிலபஸ் ஃப்ரேமர்ஸ் வுட் ஆர்கனைஸ் தி கண்டென்ட் மேட்டர் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஆர் கிளாஸ் இன்டு மீனிங்ஃபுல் டிவிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். இப்போது ஒரு கரிக்குலமும் சிலபஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டை ஒரு மீனிங்ஃபுல்லாக டிவைட் பண்ணி டேர்ம்ஸ் யூனிட் வைஸாக டிவைட் பண்ணும். ஃபஸ்ட் யூனிட்டில் இவ்வளோ இருந்தால் போதும், செகண்ட் யூனிட்டில் இவ்வளோ இருக்கலாம், இந்த யூனிட்க்கு இவ்வளோ சாப்டர்ஸ் இவ்வளோ சாப்டர்ஸ் இருந்தால் போதும், இவங்கள ஒரு 4 பேரஸ் அந்த மாதிரி 4 மெம்பர்ஸ் பற்றி எழுதியிருந்தால் போதும், அந்த மாதிரி எவ்வளோன்னு சொல்லி அவங்க மீனிங்ஃபுல்லாக பிரித்து யூனிட் வைஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் மீனிங் ஹேஸ் பீன் அசைன் டு தி டேர்ம் யூனிட். யூனிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய டேர்ம்ஸ் அவங்க பிரிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த லெசன் ஆஃப் தி டே, ஒரு யூனிட்னா இப்போ வந்து நான் அவங்க கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, இப்போ இது வந்து ஒரு யூனிட்னு சொல்லி சொல்லலாம்.
இந்த டேக்கு நான் இதை எடுக்கிறேன் அதை வந்து யூனிட்னு சொல்ல ஆஸ் அ சாப்டர் இன் அ டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்கில் 10 சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்னு பிரிக்கிறோம் இல்லையா, அதையும் யூனிட்னு சொல்லி சொல்லலாம். சிலபஸ் கண்டெயின் மெனி யூனிட்ஸ், நம்ம சிலபஸில் நிறைய யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதோட டெஃபினேஷன் என்ன, டெஃபினேஷன்னா லார்ஜ் பிளாக் ஆஃப் ரிலேட்டட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஸ் கேன் பி ஓவர் வியூட் பை அ லேர்னர்ஸ். லார்ஜ் பிளாக் ஆஃப் ரிலேட்டட் சப்ஜெக்ட் மேட்டர், நம்ம ஒரு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து அதில் வந்து பிளாக் லெட்டர்ஸில் இருக்கும், அதை வச்சு லேர்னர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூனிட் இஸ் அ அவுட்லைன் ஆஃப் கேர்ஃபுல்லி செலக்டட் சப்ஜெக்ட் மேட்டர். யூனிட்னா ஒரு அவுட்லைன், நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் ஆஃப் யூனிட் பிளான். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் யூனிட் பிளான். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அ யூனிட் ஷுட் பி மீனிங்ஃபுல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் வெல் ஆர்கனைஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா யூனிட் ஷுட் பி மீனிங்ஃபுல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் வெல் ஆர்கனைஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர். சப்ஜெக்ட் மேட்டரை வெல் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லாக பிரித்து எடுத்துருக்கணும், அதுதான் யூனிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ் ஷுட் பி கிளியர்லி டிஃபைன்ட் இன் அ யூனிட் பிளான். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸும் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸும் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும் யூனிட் பிளானில் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் பிளான் இஸ் நத்திங் பட் த லெசன் பிளான், நம்ம எழுதிய லெசன் பிளான், அதுதான் யூனிட் பிளான் சொல்லி சொல்கிறாங்க. யூனிட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபெமிலியர் அண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். யூனிட் வந்து ஃபெமிலியரும் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஷுட் ஹெல்ப் தி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இன் லேர்னிங். ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலுக்கும் அவங்க லேர்னிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணும், அவங்க இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வந்து இந்த லேர்னிங் மூலம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இட் ஷுட் நாட் பி வெரி லென்த்தி ஆர் டூ ஷார்ட். நம்ம எழுதுகிற லெசன் பிளான் ஆர் அ யூனிட் பிளான் ஷுட் நாட் பி வெரி லென்த்தி ஆர் வெரி ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஷுட் கிவ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரைனிங் போனீங்கன்னா 30 லெசன் பிளான்ஸ் எழுதுவீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். நீங்கள் நாளைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் இப்படியெல்லாம் பண்ண முடியும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸ், ஒரு யூனிட் பிளான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் சீன் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் யூனிட். நவு லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்டெப்ஸ் ஃபாலோ டு பர்ஃபார்ம் யூனிட் பிளான். ஒரு யூனிட் பிளானை பர்ஃபார்ம் பண்ணோம், இப்போ ஒரு யூனிட் பிளான் எழுதணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அனாலிசிஸ் ஆஃப் கண்டென்ட், கண்டென்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ், ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, பிளானிங் தி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணணும். அப்புறம் எவல்யூஷன் ப்ரொசீஜர், எப்படி எவல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எவல்யூட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். ஃபைனலாக ரெமிடியல் மெஷர்ஸ் ஏதாச்சும் இது இருக்கான்னு பார்த்து பண்ணணும். இதுதான் 6 ஸ்டெப்ஸ் நம்ம யூனிட் பிளானை பண்ணுறதுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்னென்னா அனாலிசிஸ் ஆஃப் கண்டென்ட், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், பிளானிங் தி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், எவல்யூஷன் ப்ரொசீஜர் அண்ட் ரெமிடியல் மெஷர்ஸ். ஒரு யூனிட் பிளானை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிசைனிங் அ யூனிட் பிளான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் மே பி டிவைடட் இன்டு ஸ்மால் யூனிட்ஸ். ஈச் யூனிட் இஸ் டு பி டிவைடட் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ் அண்ட் டிசைட் தி நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் டு பி அலாட்டட். யூனிட் பிளான் என்னென்னா இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சிலபஸ் நம்ம எடுத்திருந்தோன்னா அதில் வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ 5 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 யூனிட்ஸை நம்ம பார்ட் பார்ட்டாக பிரித்து ஒரு யூனிட் வந்து எவ்வளோ பீரியட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியும், இந்தந்த டாப்பிக்கை இவ்வளோ டைமில் முடிக்க முடியும், இவ்வளோ பீரியட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுறது தான் யூனிட் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இன் ப்ரீஃப் லெசன் பிளான்னா கொஞ்சம் இதாக எழுதுவோம், யூனிட் பிளான் வந்து இன்னும் ரொம்ப ப்ரீஃபாக போகும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுத்திருக்காங்க, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ன்ற சிலபஸ் எடுத்திருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த யூனிட் எடுத்திருக்காங்க கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ஸ். அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா இன்ட்ரடக்ஷன், யூசஸ், types of network, இது ஒரு டாபிக் இருக்குது, நெட்ஒர்க் டாப்பாலஜி, types of data transmission, modem, speed of data, internet protocol. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அந்த இந்த யூனிட்டை இவ்வளோ பார்ட் பார்ட்டாக டிவைட் பண்ணி எவ்வளோ பீரியட்ஸில் 5 பீரியட்ஸில் நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அந்த 5 பீரியட்ஸில் இந்த ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு டாபிக் நம்ம எடுத்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ரிமார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் யூனிட் பிளானோட டிசைன். இப்படி தான் யூனிட் பிளான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் யூனிட் பிளானில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Since we are dividing the unit into small parts and teach to the students, students are able to understand. நம்ம குட்டி குட்டி பார்ட்ஸாக பிரித்து தனித்தனியாக சொல்லி கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் தி டீச்சர் டு டீச் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன் சிஸ்டமேட்டிக் மேனர். சிஸ்டம் இப்போ நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி பிரித்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ சிஸ்டமேட்டிக்காக போகுது இல்லையா, அந்த சிஸ்டமேட்டிக்காக போகிறதுனால டீச்சர்ஸ்க்கும் நிறைய ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் டு ஸ்டடி ஆல் இன்ஃபர்மேஷன் பிட்டைனிங் தி யூனிட். இப்போது ஒவ்வொரு யூனிட்லேயும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபுல்லாக எங்கேயும் இது இல்லாமல் ஃபுல்லாக கேதர் பண்ணி படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெல்ப் டு டீச் அக்கார்டிங் டு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் தி டீச்சர்ஸ் டு ப்ரிப்பேர் டீச்சிங் எய்ட்ஸ். இதனால ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் எய்ட்ஸும் நம்ம பண்ணி போய் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்ஸ் டு டெவலப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் யூனிட் பிளானோட டிசைன் அண்ட் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டிசைனிங்கை லெசன் பிளான் பார்க்கலாம். லெசன் பிளான் என்ன, யூனிட் பிளான்னா என்ன, அந்த டிஃப்ரென்ஷியஸ் பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யூனிட் பிளான்னா ப்ரீஃப், ஒவ்வொரு ஒரு யூனிட்டை வந்து பார்ட்டாக டிவைட் பண்ணி பண்ணுறது தான் யூனிட் பிளான். லெசன் பிளான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றுமே என்ன எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எது வேணும், அதுக்கு ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணியிருக்கோம், டீச்சிங் எய்ட்ஸ் என்ன, எல்லாமே அதில் எடுத்து வர்றது தான் லெசன் பிளான் சொல்லி சொல்கிறாங்க. லெசன் பிளான் கிளாஸ் ரூம் டிட்டர்மைன் தி இந்தியாஸ் ஃபியூச்சர். ஸோ டேக்கிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட், லெசன் பிளான் ஹெல்ப்ஸ் டீச்சர் டு பிளான் அண்ட் ப்ரிப்பேர் கிளாஸ் ரூம் டீச்சிங். இப்போ லெசன் பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே நான் இந்த சப்ஜெக்டில் இந்த டாப்பிக்கில் இந்த கிளாஸ் நான் எடுக்க போகிறேன், அந்த கிளாஸ் முடிஞ்சு டைம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் மூவ் ஆன் பண்ண போகிறேன்னு எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் லெசன் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா, டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெசன் பிளான்னா என்னன்னு பார்க்கலாம். லெசன் பிளான்னா அவுட்லைன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ லெசன் அரேஞ்ச் இன் ஆர்டர் இன் விச் தே ஆர் டு பி ப்ரெசன்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் பை டீச்சர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அவுட்லைன் ஆஃப் தி லெசன், லெசன் பிளான் ஒரு அவுட்லைன் ஆஃப் த லெசன் வந்து ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாபிக் எடுக்கலாம், நெக்ஸ்ட் டாபிக் வந்து இது, தேர்ட் டாபிக் வந்து இது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சு அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது டீச்சர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் தி லெசன் பிளான். லெசன் பிளானில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் நாலேஜ் தேர் கேப்பபிலிட்டிஸ் மஸ்ட் பி பேசிக் ஃபார் லெசன் பிளான். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு அந்த லெசன் பிளான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படின்னா அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்து அந்த லெசன் பிளானை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் தி சப்ஜெக்ட் மேட்டர் இன் அண்ட் ஆர்கனைஸ்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் எஃபெக்டிவ் மேனர். ஒரு சப்ஜெக்டை ஆர்கனைஸ்டாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் எஃபெக்டிவாகவும் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. All objectives of lesson plan, both general and specific, should know to the teacher. எந்த ஒரு லெசன் பிளான் எழுதும் போது அதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து, அதாவது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸோ டீச்சர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெசன் பிளான் ஷுட் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் பிளான் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. க்வெஸ்சன்ஸ் மோட்டிவேட்டிங் செல்ஃப் திங்கிங் தோ ப்ரோவோக்கிங் எக்ஸெட்ரா ஷுட் ஃபைண்ட் அ பிளேஸ் இன் அ லெசன் பிளான். லெசன் பிளானில் க்வெஸ்சன்ஸு, அப்புறம் மோட்டிவேட்டிங், செல்ஃப் திங்கிங், அப்புறம் ப்ரோவோக்கிங் எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து லெசன் பிளானில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி டிசைன்ஸ் ஆஃப், இது வந்து என்னென்னா ஒரு லெசன் பிளான் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ் என்ன, அது ப்ரின்சிபல்ஸ் என்னன்னு இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹெபிடேரியன் ஸ்டெப்ஸ், இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் சீன் அபவுட் டிசைனிங் எ லெசன் பிளான்.
what is lesson plan and definitions of lesson plan and principles for preparing the lesson plans. Principles of preparing. What are the principles? We have to gather students' previous knowledge. Then the lesson plan should be organized in a systematic manner. Then lesson plan should contain both general and specific objectives. Lesson plan should create interest in students, and we have to ask some questions, motivating self-thinking for students and provoking, etc. should be there in our lesson plans. Now let's see about some steps in herbaratian steps. That is, என்ன சொல்கிறாங்கன்னா லெசன் பிளான் எந்த ஸ்டெப்ஸில் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு, ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் இன்ட்ரடக்ஷன், நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன், ஜென்ரலைசேஷன், அப்ளிகேஷன், ரீகேபிட்டுலேஷன், அசைன்மெண்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன, வார்மப் பேஜ், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வார்மப் கொடுக்குற மாதிரி, அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். இது ப்ரீவியஸ் நாலேஜ் கெயின் அவங்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நமக்கு வந்திருக்கிற இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்த்து ஒரு வார்மப் பேஜ் மாதிரி கொடுக்குறோம். ப்ரெசன்டேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப், இப்போ எடுக்க போகிற சாப்டரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு டிஃபைன் பண்ணணும். ஜென்ரலைசேஷன், ஜென்ரலைசேஷன் லெசன் பிளானில் இப்போது இன்கேஸ் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸே எழுதுகிறோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், லாஸ் இருக்கும், ப்ரின்சிபல்ஸ் இருக்கு, இதில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த ஜென்ரலைசேஷனில் எழுதணும். அப்ளிகேஷன், அப்ளிகேஷன்னா நாலேஜ் கெயின் த சப்ளை, நம்ம என்ன நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோமோ, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோமோ அவங்க அதை வந்து என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பார்த்து எழுதணும் அப்ளிகேஷனில். ரீகேபிட்டுலேஷன், ரீகேபிட்டுலேஷன்னா ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ், நம்ம ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். நம்ம எடுத்ததில் க்வெஸ்சன் கேட்டு அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அதுதான் ரீகேபிட்டுலேஷன். ஃபைனல் ஸ்டெப் இஸ் அசைன்மெண்ட், அசைன்மெண்ட்னா நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கோ இல்லை அசைன்மெண்ட்ஸும் நம்ம கொடுக்குறோம், அதுதான் சொல்லியிருக்காங்க, கிவிங் அசைன்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ லெசன் பிளான், லெசன் பிளானை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தான், அதே ஸ்டெப் தான், ஆனால் இங்கே வந்து கம்பேரிசன்ன்ற ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் ஆர் ப்ரெசன்டேஷன், நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன், சாரி மோட்டிவேஷன் ஆர் ப்ரிப்பரேஷன், செகண்ட் ஸ்டெப் இஸ் ப்ரெசன்டேஷன், தேர்ட் இஸ் அசோசியேஷன் ஆர் கம்பேரிசன், ஃபோர்த் இஸ் ஜென்ரலைசேஷன், ஃபிஃப்த் இஸ் அப்ளிகேஷன், ரீகேபிட்டுலேஷன், அசைன்மெண்ட். நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ப்ரீவியஸ், அதே தான் இதுவும். மோட்டிவேஷன் ஆர் ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷன்னா டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ் வித் தி நியூ நாலேஜ். இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு அந்த டாப்பிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வர வைக்கிறது, ஒரு புது நாலேஜ் கொடுத்து அவங்களுக்கு வர வைக்கிறது தான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரெசன்டேஷன், ப்ரெசன்டேஷன்னா டீச்சிங் எய்ட்ஸில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, மேபி இது ஆடியோ விஷுவல் எய்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம டீச்சிங் எய்ட்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, ஃப்ளாஷ் கார்ட்ஸ், சார்ட்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் தான் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் அசோசியேஷன் ஆர் கம்பேரிசன், கம்பேரிசன்னா கம்பேர் தி கிவன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைண்டிங் தி சொல்யூஷன். இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து எழுதுவோம் இல்லையா, அதுதான் கம்பேரிசன் சொல்லி சொல்கிறாங்க. ஜென்ரலைசேஷன் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஃபார்முலா, ப்ரின்சிபல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எழுதுறது. அப்ளிகேஷன், அப்ளிகேஷன்னா அப்ளை தி ரூல்ஸ் ஃபார்முலா they have learned to solve the problems. இப்போ மேக்ஸில் வந்து நிறைய இருக்கு இல்லையா, நிறைய ரூல்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், அதை அந்த ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபைனலாக சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா, அதாவது அந்த ஆன்சர் அது கிடைக்கும் இல்லையா, அது அதுதான் சொல்கிறாங்க. அதை வந்து இந்த அப்ளிகேஷனுங்கிற இடத்துல எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரீகேபிட்டுலேஷன்னா ஆஸ்கிங் ஃபியூ க்வெஸ்சன்ஸ், க்வெஸ்சன்ஸ் கேட்கறது ரீகேபிட்டுலைசேஷன். அப்புறம் அசைன்மெண்ட்ஸ்னா கிவிங் அசைன்மெண்ட்ஸ் ஆர் ஹோம் ஒர்க்ஸ். இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ லெசன் பிளான், லெசன் பிளானை இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெசன் அண்ட் யூனிட் பிளான். லெசன் பிளானும் யூனிட் பிளானோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெசன் பிளான்னா பிளான் ஃபார் அ ஸ்மால் போர்ஷன் டு கிவ் எஃபெக்டிவ் டீச்சிங் இன் ஒன் பீரியட். ஒன் பீரியட்குள்ளே ஒரு சின்ன போர்ஷன்ஸை வந்து நம்ம டீச் பண்ணுறது, டீச் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுறது தான் லெசன் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
யூனிட் பிளான்னா பிளான் டு டீச் அ லார்ஜ் கண்டென்ட் கண்டினியூஸ்லி ஃபார் 6 to 10 பீரியட்ஸ். அதாவது 6 to 10 பீரியட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் யூனிட் பிளான். லெசன் பிளான்ல அந்த யூனிட்ல பார்ட் எடுத்து, ஒரு சின்ன பார்ட் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் லெசன் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெசன் பிளான் இஸ் பார்ஷியல், இது வந்து பார்ஷியல், இது வந்து கம்ப்ளீட், இது வந்து ஒரு யூனிட்ல ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம எழுதுறோம். ஸோ அது வந்து பார்ஷியல், இது ஃபுல்லாக எடுக்கிறதுனால இது கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபுல் கான்செப்ட் இன் லேர்னிங் இஸ் நாட் அச்சீவ்ட், ஃபுல் கான்செப்ட் இன் லேர்னிங் இஸ் அச்சீவ்ட், இதை பார்ட் பார்ட்டாக எடுக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம லேர்னிங் அச்சீவ் பண்ண முடியாது, இதில் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டீச்சிங் அலோன் வில் டேக் பிளேஸ், இதில் நம்ம டீச்சிங் மட்டும்தான் பண்ண முடியும், இதில் வந்து டீச்சிங் எவல்யூஷன் ரெமிடியல் டீச்சிங் இஸ் டேக் இன் பிளேஸ் இதெல்லாம் டேக் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குவஷ்சன்ஸ் வில் ஃபைண்ட் அ பிளேஸ் டு மோட்டிவேட் செல்ஃப் திங்கிங் லாங்குவேஜ் அபிலிட்டி எக்ஸெட்ரா. நம்ம இதில் குவஷ்சன்ஸ் கேட்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ண முடியும், செல்ஃப் திங்கிங் அவங்களுக்கு வர வைக்கலாம், லாங்குவேஜ் அபிலிட்டி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் குவஷ்சன்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அசைன்மெண்ட்ஸ் வில் ஃபைண்ட் அ பிளேஸ் அட் தி எண்ட், எண்டில் நம்ம அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, ரீகேப்டுலேஷன் தான் வந்து குவஷ்சன்ஸ், நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்ஸ் சொல்கிறேன், அது அசைன்மெண்ட்ஸ், இதில் வந்து நோ அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெசன் பிளான் இஸ் ரிட்டன் ஃபார் ஈச் பீரியட், ஒவ்வொரு பீரியடுக்கும் நம்ம லெசன் பிளான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அக்கார்டிங் டு தி யூனிட் லென்த், யூனிட் லென்த்தை வச்சு மேபி 6 to 10 பீரியட்ஸ் இல்லை அதை விட நிறைய கூட இருக்கலாம், அதுக்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெத்தட் ஆஃப் டீச்சிங் இஸ் நாட் ஸ்பெசிஃபை, இது எந்த மெத்தடில் டீச் பண்ணுறோம் ஸ்பெசிஃபை பண்ணுறதில்ல, இதில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெசன் பிளான் அண்ட் யூனிட் பிளான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் எழுதும்போது யூஸ் ஆகும், கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. லெசன் பிளான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் எ யூனிட், யூனிட்டில் இருக்க ஒரு பார்ட்டுக்கு நம்ம எழுதுறது தான் லெசன் பிளான், அதாவது ஒன் பீரியடுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பீரியடுக்கு நம்ம எழுதுறது தான் லெசன் பிளான். யூனிட் பிளான் ஒரு ஒன் யூனிட் ஃபுல்லாக ஹோல் யூனிட்டை எப்படி கவர் பண்ணுறோம், எவ்வளோ பீரியட்ஸில் கவர் பண்ணுறோன்னு சொல்லி எழுதுறது தான் யூனிட் பிளான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வில் லுக் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். மை ஸ்டூடெண்ட்ஸ், டுடே லெட்ஸ் லுக் இன் டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் which is very much important question in this chapter. What is Bloom's taxonomy? To define, understand and classify the educational objectives, it is divided into three domains: cognitive, affective and psychomotor. Bloom's taxonomy la or education oda objectives explain pandradhukku understand pandradhukku nama three domains a pirichirukanga Bloom's taxonomy la enna enna na cognitive domain, affective domain and psychomotor domain. அந்த காக்னேட்டிவ் டொமைனும் அஃபெக்டிவ் டொமைன் சைக்கோமோட்டர் டொமைன் கீழே என்னென்ன ஹெட்டிங்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். காக்னேட்டிவ் டொமைன்னா ரீகால் ஆஃப் நாலேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ரீகால் ஆஃப் நாலேஜ், நாலேஜை ரீகால் எப்படி பண்ணுறாங்க, அதில் அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் காக்னேட்டிவ். அஃபெக்டிவ் டொமைன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது அஃபெக்டிவ் டொமைன். சைக்கோமோட்டர் டொமைன்னா ஒரு இண்டிவிஜுவலோட மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பார்க்குறது தான் சைக்கோமோட்டார் டொமைன். காக்னேட்டிவ் டொமைனில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவல்யூஷன். அஃபெக்டிவ்ல ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூவிங், ஆர்கனைசேஷன், கேரக்டரைசேஷன். சைக்கோமோட்டரில் பர்செப்ஷன், இமிட்டேஷன், மேனிப்புலேஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன், இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் காக்னேட்டிவ் டொமைன். காக்னேட்டிவ் டொமைன் என்ன? காக்னேட்டிவ் டொமைன் இன்க்ளூட்ஸ் தோஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் விச் டீல் தி ரீகால் ஆர் ரெகக்னிஷன் ஆஃப் நாலேஜ் அண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ரீகால் ஆர் ரெகக்னிஷன், நம்ம ஒரு சாப்டர் எடுத்து அதை வந்து நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அப்போ ரீகால் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, மெமரி பவர் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணுறது தான் காக்னேட்டிவ் டொமைன். காக்னேட்டிவ் டொமைனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாலேஜ். நாலேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். டு ரிமெம்பர், ரீகால் ஆர் ரெகக்னைஸ் தி ஆல்ரெடி லேர்ன்ட் இன்ஃபர்மேஷன் டு அக்யர் மோர் நாலேஜ். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு பார்ட் எடுத்துருப்போம், ஒரு சாப்டர் எடுத்துருப்போம், அது இப்போ நான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எடுத்திருப்பேன், அதை வந்து
எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை எப்படி ரிமெம்பர் பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக நான் ஒரு ரீகால் பண்ணுவேன். நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அந்த ஆன்சர் மூலிமா, அந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா நீங்கள் நிறைய நாலேஜ் அக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காம்ப்ரிஹென்ஷன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி நாலேஜ் வித்தவுட் எனி டவுட். யூ ஷுட் ஹாவ் அபிலிட்டி டு அரேஞ்ச் டேட்டா இன் ஆர்டர். காம்ப்ரிஹென்ஷன்னா நான் ஒரு சொல்லி கொடுக்கறத அந்த நாலேஜை வந்து எந்த டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது அளவுக்கு அபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ளை லேர்ன்ட் நாலேஜ் டு நியூ சிச்சுவேஷன், திங்க் கிரிட்டிக்கலி இன் டெப்த். ஸ்டூடெண்ட்ஸ் அதே இப்போ நீங்கள் கெயின் பண்ண நாலேஜை ஒரு நியூ சிச்சுவேஷனுக்கு நீங்கள் அதை வந்து அடாப்ட் பண்ணுறது தான், அதாவது நீங்கள் அது அந்த நியூ சுச்சுவேஷனுக்குள்ளே போட்டு நீங்கள் பண்ணுறது தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து டெப்த் இன் டெப்த்தில் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த நாலேஜ் எடுத்து இன்னொரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனாலிசிஸ்னால் பிரேக்கப் தி கிவன் கம்யூனிகேஷன் இன் டு பார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நான் கொடுத்துருக்கிற அந்த இதை வந்து பார்ட்டாக பிரித்து அப்போது அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சாப்டர், இப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் ஒரு நாள் காக்னிட்டிவ் டொமைன் பற்றி, ஒரு நாள் அஃபெக்டிவ் டொமைன் பற்றி, ஒரு நாள் சைக்கோமோட்டர் டொமைன் பற்றி இப்படி பார்ட் பார்ட்டாக பிரித்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிந்தசிஸ்னால் இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு அனாலிசிஸ். திஸ் கிவ்ஸ் டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. சிந்தசிஸில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திங்கிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கும், நிறைய க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எவால்யூஷன்னாலே நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, கன்க்ளூட் ஸ்டெப். இது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கிட்டு, திஸ் இஸ் தி ஹையஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் காக்னேட்டிவ் டொமைன். காக்னேட்டிவ் டொமைன்லேயே த ஹையஸ்ட் அப்ஜெக்டிவிட்டி வந்து எவால்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லெவல் இஸ் டு மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் சம்திங் ஃபார் கிவன் பர்பஸ். அதாவது மேக் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சம்திங் அப்படின்னா என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இப்போ நான் எடுத்துருக்கிற கிளாஸை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, என்னன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இட் கேன் பி போத் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட் கேன் பி போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். நம்ம எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் கேன் பி எய்தர் குவான்டிடேட்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, காக்னிட்டிவ் டொமைன். காக்னிட்டிவ் டொமைனில் நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவல்யூஷன். ஸோ 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நாலேஜ், என்னென்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுறோன்னு பார்த்து, அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா, டவுட் இல்லாமல் பண்ணியிருக்கோமான்னு பார்த்து, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு எப்படி அதை அந்த நாலேஜ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து, அதை வந்து பிரேக்கப் இல்லாமல் பார்ட் பை பார்ட்டாக பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸில் வந்து இதனால் ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் டைவர்ஜென்ட்டும் அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் நல்லா, க்ரியேட்டிவிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் எவல்யூஷன் ப்ராசஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரணும், அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து குவான்டிடேட்டிவாக இருக்கலாம் இல்லை குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து காக்னிட்டிவ் டொமைன், எஃபெக்டிவ் டொமைன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் சீன் அபவுட் காக்னிட்டிவ் டொமைன். நவ் லெட்ஸ் லுக் இன் டு எஃபெக்டிவ் டொமைன். வாட் இஸ் அஃபெக்டிவ் டொமைன்? அஃபெக்டிவ் டொமைன் இன்க்ளூட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் டு தி எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் டு இன்க்ரீஸ் தி எமோஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் நேம்லி ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், வேல்யூஸ் அண்ட் அப்ரிஷியேஷன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட் எந்த லெவல் எதுலன்னா எஜுகேஷன் அண்ட் சோஷியல் ஆட்டிடியூட்ஸில் அவங்களோட டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் எந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்க எமோஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, அதாவது அவங்களோட எமோஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், வேல்யூஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன். இதுதான் அதோட பாயிண்ட்ஸ். ரிசீவிங்னா என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் கிளாஸ் எடுக்கிறத எப்படி ரிசீவ் பண்ணுறான், அந்த அதை எப்படி லேர்ன் பண்ணுறான், அதாவது லேர்னருங்கிறது ஸ்டூடெண்ட் தான், அந்த லேர்னர் வந்து டீச்சர் டீச் பண்ணுறத எப்படி லேர்ன் பண்ணுறாங்கிறத ரிசீவிங்.
ரெஸ்பாண்டிங்னா ரெஸ்பாண்டிங் வந்து இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கேன் பி டெவலப்ட் இன் சால்விங் பசில்ஸ் ரீடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் எக்ஸெட்ரா இன்ட்ரெஸ்ட் எதை பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து பசில் சால்வ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் லேர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஜேர்னல்ஸு அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் லேர்ன் பண்ணுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது எப்படி இது இன்ட்ரெஸ்ட்ன்னு பார்க்குறது தான் ரெஸ்பாண்டிங் அதை எப்படி பார்த்து அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது தான் ரெஸ்பாண்டிங் வேல்யூவிங் வேல்யூவிங்னா இட் மீன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஓன் வேல்யூவிங் ஆர் அசஸ்மெண்ட்ஸ் ஃபினமனா ஆர் பிஹேவியர் ஒரு இண்டிவிஜுவலோட அவங்க ஓன் இண்டிவிஜுவலை பற்றி மட்டுமே அவங்களோட வேல்யூ எப்படின்னு அசஸ் பண்ணுறது தான் வேல்யூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இண்டிவிஜுவலோட ப்ராப்பர் ஆட்டிடியூட் வந்து எப்படி டெவலப் ஆகுறதுன்னு பார்க்குறது ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்னா இட் பிரிங்ஸ் டுகெதர் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ரிசால்விங் கான்ஃப்ளிக்ஸ் அமாங் தெம் ஸ்டார்டிங் டு பில்ட் தெம் இன்டர்னலி கன்சிஸ்டன்ஸ் வேல்யூ சிஸ்டம் இது வந்து ஆர்கனைசேஷன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொண்டு வர்றது அதை வந்து இப்போ ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறது அப்புறம் ஏதாச்சும் ஒரு இன்டர்னலாக ஏதாச்சும் ஒரு பில்ட் பண்ணியிருந்தால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வேல்யூ பார்க்குறது தான் வேல்யூவிங் அதுதான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறது தான் ஆர்கனைசேஷன் ஓகே கேரக்டரைசேஷன் கேரக்டரைசேஷன் அப்படின்னா means to hold a value system that controls his behavior and characteristics of his lifestyle or individual oda lifestyle eppadi irukku avangaloda behavior enna attitude enna nu solli paathu avangala characterize pandrathu dhaan characterization teaching computer science should include formation of good habit computer science teach pandradhanaala nariya good habits varalam appdi nu solli sollirukanga நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து சைக்கோமோட்டர் டொமைன் சைக்கோமோட்டர் டொமைன்னா ஃபோக்கஸ் இன் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில் இண்டிவிஜுவலோ இல்லை குரூப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது தான் சைக்கோமோட்டர் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்னென்ன இருக்குன்னா பர்செப்ஷன் இமிட்டேஷன் மேனிப்புலேஷன் ஆர்டிகுலேஷன் நேச்சுரலைசேஷன் இதெல்லாம் இருக்குது ஸோ பர்செப்ஷன் என்ன இட் மீன்ஸ் அப்சர்விங் தி ஆக்ட் ஆஃப் தி டீச்சர் டீச்சர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க எப்படி கெஸ்டரில் சொல்லிக் கொடுக்குறாங்க அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது தான் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இமிட்டேஷன் இமிட்டேஷனா இட் மீன்ஸ் ரிப்பிட்டேஷன் ஆஃப் தி ஆக்ட் ஆஃப் தி டீச்சர் டீச்சர் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறது தான் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேனிப்புலேஷன் மேனிப்புலேஷன்னா இட் மீன்ஸ் ஃபாலோயிங் டைரெக்ஷன் ஆஃப் தி டீச்சர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் அமாங் வேரியஸ் மூமெண்ட்ஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ எப்படி டைரக்ட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை வந்து நிறைய மூமெண்ட்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆர்டிகுலேஷன் ஆர்டிகுலேஷன் என்ன திஸ் இன்வால்வ்ஸ் கோஆர்டினேஷன் சீக்வன்ஸ் அண்ட் யூனிட்டி அமாங் வேரியஸ் டேட்டா ஒரு நிறைய டேட்டா எடுத்துக்கிட்டோன்னா அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷன் என்ன சீக்வன்ஸ் என்ன யூனிட்டி என்னன்னு பார்க்குறது தான் ஆர்டிகுலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிட்டியாக இருக்காங்களா சீக்வன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டான்ஸே ஆடுறாங்கன்னா அந்த டான்ஸில் சீக்வன்ஸ் இருக்கா கோஆர்டினேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம்ல யூனிட்டியாக ஒற்றுமையாக எல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்க்குறாங்களா அதுதான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதுதான் ஆர்டிகுலேஷன் நேச்சுரலைசேஷன் நேச்சுரலைசேஷன் திஸ் இஸ் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் இட் பிகம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக் நேச்சுரலைசேஷன் இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷன் நம்ம ப்ரொஃபிஷன்ஸில் எஜுகேஷன் ப்ரொஃபிஷியன்சியில் இதுதான் ஹையஸ்ட் லெவல் இது இட் பிகம்ஸ் அ நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க This is the explanation of Bloom's taxonomy. Bloom's taxonomy la enna nanna affective cognitive domain, affective domain, psychomotor domain irukku. Idhu dhaan Bloom's taxonomy educational objectives. So cognitive na enna recall of knowledge and development. Affective na development of interest, values and adjustment. Psychomotor na motor skills develop pannradhu. ஸோ காக்னேட்டிவ்ல என்னென்ன இருக்குது நாலேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அப்ளிகேஷன் அனாலிசிஸ் சிந்தசிஸ் எவல்யூஷன் அஃபெக்டிவில் வந்து ரிசீவிங் ரெஸ்பாண்டிங் வேல்யூவிங் ஆர்கனைசேஷன் கேரக்டரைசேஷன் சைக்கோமோட்டரில் பர்செப்ஷன் இமிட்டேஷன் மேனிப்புலேஷன் ஆர்டிகுலேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நமக்கு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் காக்னட்டிவ் அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டர் லெவல்ஸ் இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்
Hi students, good morning. Today let's see about formulating instructional objectives at cognitive, affective and psychomotor levels. What is instructional objectives? It is practically impossible to know all the aims of mathematics education within the framework of curriculum. For they involve a total program of education out of classroom experience. It is practically impossible to know the mathematics education. Mathematics is practical, impossible. அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா நம்ம கரிக்குலம்குள்ளே வித்தின் தி கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பார்க்குறதுல அது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காகனா டோட்டல் ப்ரோக்ராம் ஆஃப் எஜுகேஷன் வந்து எப்படின்னா அவுட் சைட் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இருக்குது, அதை வச்சு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது நம்ம லெசன் பிளான் எழுதும்போது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன எழுதுவோன்னா, நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே அந்த புக் ஏற்ற மாதிரி இருக்காமல் நம்மளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து அவுட் சைடு கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுத்து அவங்க என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஷுட் பி லேர்னர் சென்டராக இருக்கணும். எக்ஸ்பிளிசிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து லேர்னர் சென்டராக லேர்னருக்கு பேஸ்டாக இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், ஃபெசிலிட்டேட் கெட்டிங் லேர்னிங் எவிடன்ஸ், லேர்னிங் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்சர்வபிளாக இருக்கணும், இதுதான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் ஆர் ஜென்ரலி எய்ம்ஸ்னா ஜென்ரல் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். அது என்னென்னா மேபி காமன் டு மோர் தென் ஒன் சப்ஜெக்ட், ஒன் ஆர் மோர் சப்ஜெக்டுக்கு காமனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எய்ம்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ்னால் அது வந்து ஸ்பெசிஃபிக் இமீடியட் அண்ட் அட்டைனபிள் கோல்ஸ் அச்சீவ்டு இன் அ பீரியட் ஆஃப் 40 to 45 minutes டியூரேஷன். இப்போ ஒரு பீரியடில் ஒரு 40 to 45 minutes பீரியடில் என்ன அட்டைன் பண்ணுறோம், எந்த கோல்ஸ் அட்டைன் பண்ணுறோமோ, எதை எதை அச்சீவ் பண்ணுறோமோ, அதாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது என்ன லேர்ன் பண்ணுறோமோ அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எய்ம்ஸ்னால் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ்னு என்னென்னு பார்க்கல. ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் நான் அப்சர்வபிள் பிஹேவியர்ஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ். நான் அப்சர்வபிள் அப்படின்னா அதாவது நான் அப்சர்வபிள் பிஹேவியர்ஸ், நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியாதது தான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சச் அப்ஜெக்டிவ்ஸ் கண்டெயின்ஸ் வேர்ப்ஸ் லைக் நோன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எக்ஸெட்ரா, இதுதான் அதோட வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ்னு என்ன, ப்ரிசைஸ் அண்ட் மெஷரபிள் பிஹேவியர்ஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டோட மெஷரபிள் பிஹேவியர் என்னன்னு பார்க்குறது தான் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ். தீஸ் அப்ஜெக்டிவ்ஸ் கண்டெயின் ஆக்ஷன் வேர்ப், எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆக்ஷனை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ். அவங்களோட வேர்ப் எப்படி இருக்குது, வேர்பல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குறது எப்படி பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க, அதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியல, அதெல்லாம் மெஷர் பண்ண முடியலையே, அதுதான் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் காக்னிட்டிவ் அஃபெக்டிவ் சைக்கோமோட்டர் நம்ம முன்னாடி பார்த்துருந்தது இல்லையா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, அதே மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. அதோட ஸ்னாப்ஷாட் வேணும்னா நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஃபோர் ஃபோல்ட் லெசன் பிளான். ஒரு ஃபோர் ஃபோல்ட் லெசன் பிளான் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன், வி யூஸ் தி இன்ட்ரடக்ஷன் டு டெல் அஸ் தி டைட்டில் அபவுட் அ லெசன் பிளான். நம்ம லெசன் பிளானோட டைட்டில் என்னன்னு சொல்லி சொல்கிறது தான் இன்ட்ரடக்ஷன். டைட்டில் ஆஃப் தி லெசன் பிளான் ஷுட் பி கான்சைஸ், கிளியர் அண்ட் டிஸ்கிரிப்டிவ். எப்படி இருக்குன்னா சிம்பிளாக, க்ளீன் அண்ட் நீட்டாக, சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ்னா ஷுட் கிவ் சம் ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் லெசன்ஸ். ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸும் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸும் நம்ம லெசன் எப்படி எடுக்கிறோம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தீஸ் அப்ஜெக்டிவ் ஷுட் பி ரிட்டன் கிளியர்லி டு அச்சீவ் தி லேர்னிங் அவுட்கம்ஸ். ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸ் வர்றதுக்காக கிளியராக எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செஷன் டைம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இஸ் தி அமௌண்ட் ஆஃப் அ டைம் அ டீச்சர் வில் நீட் டு ஷெட்யூல் ஃபார் தி லெசன் பிளான். வி மைட் ஸ்பெசிஃபை மினிட்ஸ், ஹார்ஸ், கிளாஸ் பீரியட்ஸ். அந்த செஷன் டைம் வந்து மினிட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு 1 hour கூட இருக்கலாம், இல்லைனா பீரியட்ஸாக கூட இருக்கலாம், 1 period 2 period எதை வேணால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் என்ன வேணும்னா, மெட்டீரியல்ஸ் நீட் இன்க்ளூட் ரிசோர்ஸஸ் யூஸ்ட் பை போத் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், இன்க்ளூடிங் புக்ஸ், ஹேண்ட் அவுட்ஸ், டீச்சிங் எய்ட்ஸ், பேப்பர் அண்ட் பென்சில், ஆர்ட் சப்ளைஸ் அண்ட் சோன்.
இப்போ நான் டீச் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை, நோட்ஸ், பென்னு, பென்சில், அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாமே தேவை. அதுதான் சொல்லியிருக்கேன் மெட்டீரியல்ஸ். ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மோட்டிவேஷன், செகண்ட் ஸ்டெப் ப்ரிப்பரேஷன், நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன், நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் ரீகேப்சுலைசேஷன், ஃபாலோ அப் அண்ட் அசைன்மெண்ட்ஸ். மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மோட்டிவேஷன் கொடுக்கணும். ப்ரிப்பரேஷன், அந்த லெசன் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ரெசன்டேஷன், அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், சார்ட்ஸோ இல்லை ஃப்ளோ சார்ட்டோ டீச்சிங் கிட்ஸ் வச்சு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அது ரிவ்யூ அண்ட் ரீகேப்பிட்டுலேஷன்னா எடுத்ததை ஒரு ரீகால் பண்ணுறது. ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்ம இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுத்துனோன்னா அதுக்கு ஒரு அந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறோம். அதுதான் அதோட ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். இந்த நடுவில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் லெசன் பிளான் இருக்குது, அது தனி கிளாஸில் க்ளீனாக எடுக்கிற. இப்போது ஃபைனல் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் கம்போஸ்ட் ஆஃப் அ நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ் டிஃபர் ஆன் அ பேசிஸ் ஆஃப் தி டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ் த இன்வால்வ். தெர் ஆர் டூ கேட்டகரிஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் டைப், செகண்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைப். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ்னால் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதில் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ், ரிட்டன் டெஸ்ட்லேயே நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இட் மேபி டிஃபர் ஆன் ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் டூ கேட்டகரிஸ் இருக்குது, ஒன் இஸ் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ், நெக்ஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் இஸ் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப்ஸில் சப்ளை டைப் இருக்குது, செலெக்ஷன் டைப். சப்ளை டைப்னா ரீகால், செலெக்ஷன்னா ரெகக்னிஷன். சப்ளை டைப்பில் என்னென்ன வரும்னா கம்ப்ளீஷன் டைப், அதாவது கம்ப்ளீஷன் டைப், மேட்சிங், அப்புறம் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், அப்புறம் மேட்சிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மல்டிபிள் சாய்ஸ், ஃபைண்டிங் அண்ட் ஆட் ஒன் அவுட், இதெல்லாம் வந்து என்ன வரும்னா சப்ளை டைப்பில் வரும். தட் இஸ் ரீகால் டைப். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம், இப்போ ஒன் வேர்ட் ஆன்சராக வச்சு அதை ரீகால் பண்ணுவோம் இல்லையா. வாட் இஸ் நான் கம்ப்யூட்டர் பற்றி எடுத்துருப்பேன், கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் டேஷ் டிவைஸ்னு சொல்லுவேன், அது உங்களுக்கு ஒரு ரீகால் தானே, எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த மாதிரி அதுதான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து சப்ளை டைப். அப்புறம் ஷார்ட் அதர் டைப் க்வெஷ்சன்ஸ் என்னென்னா ஷார்ட் ஆன்சர் டைப், பேராகிராஃப் டைப், எஸ்ஏ டைப், இதெல்லாம் வந்து அதர் டைப் க்வெஷ்சன்ஸ், அதாவது செலெக்ஷன் டைப். எப்படி ஒரு ஒரு டெஸ்ட் ஐட்டம்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபார்மேட்டிவ் எவல்யூஷன். ஃபார்மேட்டிவ் எவல்யூஷன் இஸ் யூஸ் டு மானிட்டர் லேர்னிங் ப்ராசஸ் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டு ப்ரொவைட் கண்டினியூஸ் ஃபீட்பேக் டு போத் பீப்புள் அண்ட் டீச்சர்ஸ். ஒரு நம்ம கொடுக்குற, நம்ம சொல்லிக் கொடுக்குற லெசன் பிளானை அதை க்ளீனாக மானிட்டர் பண்ணி அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் டீச்சர் ரெண்டு பேருமே அதுக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம். அதுதான் ஃபார்மேட்டிவ் எவல்யூஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஃபைனல் எவல்யூஷன் ஸ்டெப் வந்து ஃபீட்பேக் தான் எவல்யூஷன் ஸ்டெப் சொல்கிறாங்க. ஃபீட்பேக் டு பீப்புள் மீன்ஸ் கிவிங் சக்ஸஸ்ஃபுல் லேர்னிங் அண்ட் ஐடென்டிஃபைங் லேர்னிங் எரர்ஸ். பீப்புளோட ஃபீட்பேக் என்னென்னா சக்ஸஸ்ஃபுல் லேர்னிங்கும் அவங்களோட லேர்னிங் எரர்ஸ் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது. அதே மாதிரி டீச்சர் ஃபீட்பேக் எப்படின்னா மாடிஃபைங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஃப் நெசசரி அண்ட் கிவிங் குரூப் அண்ட் இண்டிவிஜுவல் ரெமிடியல் ஒர்க். இப்போ டீச்சருக்கு என்ன ஒரு ஃபீட்பேக் கிடைக்கணும்னா நம்ம எடுக்கிறதுல ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் வேணுமா, அது நெசசரி இருக்கா, என்ன என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, அந்த மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணலான்னு பார்த்து குரூப்புக்கோ இண்டிவிஜுவலுக்கோ ஒரு ஒர்க் கொடுக்கறது தான் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற ஃபீட்பேக். கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் யூஸ் டு மானிட்டர் தி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் தி பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபீட்பேக் ப்ரொவைட் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் எரர்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ். ஃபீட்பேக்கில் நம்ம அவங்களோட லேர்னிங் எரர்ஸ் என்னென்னு பார்க்கலாம், அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலான்னு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இன்வால்வ்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க், ஓரல் கொஸ்டின்ஸ் டியூரிங் டீச்சிங் ப்ராசஸ் எக்ஸெட்ரா. என்ன சொல்கிறாங்க, ஃபீட்பேக்கில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க், கிளாஸில் பண்ணுறது, வீட்டில் பண்ணுறது, இல்லை ஓரல் கொஸ்டின்ஸ் கேட்குறது, இல்லை டியூரிங் டீச்சிங்லேயே டீச்சிங் ப்ராசஸில் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கேட்குறது, அதெல்லாமே இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார்மேட்டிவ் எவல்யூஷன் யூஸ் மோஸ்ட்லி டீச்சர் மேட் டெஸ்ட். ஃபார்மேட்டிவ் எவல்யூஷனில் டீச்சர் மேட் டெஸ்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் டன் டியூரிங் அன் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த சிக்ஸ் பிக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் சிக்ஸ் பிக் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ப்ரொவைட் லேர்னர்ஸ் வித் கிளாரிட்டி அபவுட் லேர்னிங் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் தி ஒர்க் அண்ட் ஹவு இட் கனெக்ட் டு லைஃப் பியாண்ட் ஸ்கூல். லேர்னிங் இன்டென்ஷன் வந்து நம்ம ஒர்க்கு நம்ம லைஃபுக்கும் வச்சு கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம ஸ்கூல் பியாண்ட் ஸ்கூலில் எப்படியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் நம்ம லைஃபை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் வித் லேர்னர்ஸ் கிரைட்டீரியா ஃபார் சக்ஸஸ். கிரைட்டீரியா ஆர் சக்ஸஸ்
லேர்னர்ஸோட சக்ஸஸ் என்ன, அதோட க்ரைட்டீரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி டெவலப் பண்ணணும்னு பார்க்குறது. தேர்ட் ஒன் வந்து தாட்ஃபுல் ஃபீட்பேக். அப்புறம் தாட்ஃபுல் கிளாஸ் ரூம் கொஷின்ஸ் டு லீட் டிஸ்கஷன்ஸ். கிளாஸ் ரூமில் கொஷின்ஸ் கேட்டு அதில் டிஸ்கஷன் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிஃப்த் வந்து லேர்னிங் ஆர் டீச்சிங் ரிசோர்ஸஸ் ஃபார் ஈச் அதர். டீச்சருக்கும் சரி லேர்னிங்க்கும் சரி அந்த என்னென்ன ரிசோர்ஸ் வேணும், என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. லேர்னர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க. ஃபைனல் சிக்ஸ்த்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா, லேர்னர்ஸ் ஆர் தி ஓனர்ஸ். இப்போது நம்ம லேர்ன் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தி ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட டூ யூனிட்ஸ் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் லெசன் பிளான் மட்டும் தனியாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.